Hi students, இன்றைக்கி SIMMAS கிளாஸஸில் லெவன்த்து ஸ்டாண்டர்ட் சாப்டர் த்ரீ ட்ரிக்னாமெண்ட்ரியில் எக்ஸசைஸ் த்ரீ பாயிண்ட் சிக்ஸில் ப்ராப்ளம் நம்பர் நைன் என்னென்னு பார்ப்போம் பார்க்கலாமா ப்ரூ தேட் ஒன் ப்ளஸ் காஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் காஸ் ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் காஸ் சிக்ஸ் எக்ஸ் இஸ் cos டு ஃபோர் இன்ட்டு காஸ் எக்ஸ் இன்ட்டு காஸ் டூ எக்ஸ் இன்ட்டு இப்போ இது எப்படி காட்டுறதுன்னு பார்க்கலாமா இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எல்லாமே எனக்கு காசோட அடிஷன்ஸில் இருக்குது ரைட் ஹேண்ட் சைடில் காசோடய ப்ராடக்டில் இருக்குது இப்போ நான் இதுக்கு என்ன பண்ணுறேன் ஐ ஆம் கோயின் டு யூஸ் தி காஸ் டபுள் ஆங்கிள் ஃபார்முலாவும் காஸ் அடிஷன்ஸ் ஃபார்முலாவும் யூஸ் பண்ணுறேன் அதாவது காஸ் டூ ஏ இஸ் ஈக்குவல் டு டூ கா ஸ்கொயர் ஏ மைனஸ் ஒன் இந்த ஃபார்முலாவும் அப்புறம் காசி ப்ளஸ் காஸ் டி இஸ் ஈக்குவல் டு டூ cos ப்ளஸ் டி பை டூ எண்டு காஸ் சி மைனஸ் டி டூ இந்த ரெண்டு ஃபார்முலாஸையும் நான் யூஸ் பண்ணுறேன் இப்போது லெஃப்ட் ஹேண்ட் ரைட் expressions அப்படியே எழுதிக்குங்க இப்போ இந்த ஒன் ப்ளஸ் cos டூ எக்ஸ்க்கு என்ன பண்ணலாம் இந்த ஒன் அங்கே this திஸ் ஈக்குவல் to டூ cos square x வரும் ப்ளஸ் டூ இன்ட்டு c பிளஸ் டி பை டூ என்ன ஆகிடும் இதை c வச்சுக்கோங்க இதை டீன்னு வச்சுக்கோங்க அப்போ காஸ் சிக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் எக்ஸ் பை டூ இன்ட்டு காஸ் சிக்ஸ் எக்ஸ் மைனஸ் ஃபோர் எக்ஸ் வரும் இப்போ இந்த 2 cos ஸ்கொயர் எக்ஸ் அப்படி எழுதிட்டோம் இது என்ன ஆகிடும் ப்ளஸ் டூ cos டென் எக்ஸ் பை வரும் இன்ட்டு காஸ் சிக்ஸ் 4x ஃபோர் எக்ஸ் போச்சுன்னா டூ எக்ஸ் பை வரும் இப்போ இது கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன ஆகிடும் ஃபைவ் டைம்ஸ் வரும் இந்த டூ டூ என்ன ஆகிடும் கேன்சல் ஆகிடும் இப்போ இதை அப்படியே எழுதிக்கலாம் ஸோ டூ காயர் எக்ஸ் அப்படியே எழுதிக்கிறேன் ப்ளஸ் டூ காஸ் ஃபை எக்ஸ் இன்ட்டு காஸ் எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம் இப்போ இது ரெண்டுத்துல ஏது காமனா இருக்குது டூ காஸ் எக்ஸ் காமனா இருக்குது வெளியே எடுத்துருங்க டூ காஸ் எக்ஸை காமனாக வெளியெடுத்துட்டோம்னா எனக்கு இங்கே என்ன வரும் இந்த இடத்துல காஸ் ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் காஸ் எக்ஸ்ன்னு வரும் ஸோ இந்த எக்ஸ்பிரஷன்ஸை அப்படியே நான் இங்கே எழுதிக்கிறேன் அகைன் இது எந்த ஃபார்மேட்டில் இருக்க பாருங்க காசி ப்ளஸ் காஸ் டி காசி பிளஸ் காசு நீ இந்த ஃபார்மில் திருப்பி அப்ளை பண்ணுங்கள் ஸோ டூ காஸ் எக்ஸ் அப்படியே எழுதிட்டோம்னா இதுக்கு என்ன பண்ணலாம் டூ இன்ட்டு காஸ் ஃபை எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் பை வரும் காஸ் ஃபைவ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பை வரும் ஸோ இது என்ன ஆகிடும் டூ டூஸ் ஆர் ஃபோர் காஸ் எக்ஸ் அப்படியே எழுதிக்கிறேன் இது காஸ் சிக்ஸ் எக்ஸ் பை வரும் இது காசு ஃபோர் எக்ஸ் பை வரும் இங்கே கேன்சல் பண்ணிங்கன்னா இது த்ரீ ஆகிடும் இதை கேன்சல் பண்ணிங்கன்னா டூ ஆகிடும் இப்போ இது எப்படி எழுதிக்கலாம் ஃபோர் காசு எக்ஸ் இந்த காசு டூ எக்ஸை முதல்ல எழுதிக்கிறேன் இங்கே காஸ் த்ரீ எக்ஸ்ன்னு எழுதிக்கிறேன் சரி தான் ரைட் அண்ட் சைடு எக்ஸ்ப்ரெஷன் நம்ம காட்ட வேண்டிய ரிசல்ட்ஸ் ப்ரூவ் பண்ணிட்டோம் மற்ற ப்ராப்ளத்துக்கெல்லாம் என்னுடைய அடுத்த வீடியோஸை பாருங்கள் யூ